Hi friends, welcome to RSR Cookies. இன்னைக்கு வீடியோல நம்ம சத்துக்களை அதிகமாக உள்ளடக்கிய நெல்லிக்கனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 50 வயதுலையும் இளமையாக தோற்றமளிக்க யாருக்கு தான் ஆசை இருக்காது? உங்கள் ஆசையை நிறைவேற்ற இருக்கவே இருக்கு நெல்லிக்கனி. ஆரோக்கியத்தையும் இளமையும் கொடுக்குற நெல்லிக்கனியின் பயன்களை பார்க்கலாம் வாங்க. இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்புன்னு 4 சுவைகளை இது உள்ளடக்கியிருக்கு. இது ராஜ கனியினும் சொல்லலாம், ஆயிலை வளர்க்கும் கனியினும் சொல்லலாம், இளமையை கொடுக்கும் கனியினும் சொல்லலாம். என்றும் 16 இருக்க உதவும் கனி நெல்லிக்கனி. இந்த கனியோட என்னென்ன யூசேஜ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த கனியை சமைச்சாலும் சத்துக்கள் குறையாது, வேக வச்சாலும் சத்துக்கள் குறையாது, காய வச்சாலும் குறையாது, வெட்டி நறுக்கி எந்த இது பண்ணாலும் குறையாது, மொத்த பயனையும் வீணாக்காமல் தரும் சத்து மிகுந்த கனி தான் இந்த நெல்லிக்கனி. இதில் ஜூஸ் போட்டு குடிக்கலாம், சமைச்சு சாப்பிடலாம், ஊறுகாய் செஞ்சு சாப்பிடலாம், துவையல் பண்ணி சாப்பிடலாம், பொடி பண்ணி வச்சு குடிக்கலாம். ஏகப்பட்ட சத்துக்கள் இந்த நெல்லிக்கனியில் இருக்குது. நம்ம என்ன மாதிரியான இது பண்ணினாலும் அதை அப்படியே சாப்பிடலாம், சத்துக்கள் அப்படியே இருக்குது. இக்கனியை ஏழைகளோட ஆப்பிள்னு எல்லோருக்கும் தெரிஞ்சாலும் ஆப்பிளை விட அதிகளவு சத்துக்கள் இதில் இருக்குது. 100 கிராம் நெல்லிக்கனியில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு விட்டமின் சி சத்து இருக்குது. ஆப்பிளை விட 3 மடங்கு புரதச்சத்து இதில் இருக்குது. 82% நீர் சத்து இருக்குது. 14% மாவு சத்து இருக்குது. 3.5% நார் சத்து இருக்குது. 50 யூனிட் கால்சியம் சத்து இதில் இருக்குதுங்க. ஃபாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா 20 யூனிட் இருக்குது. 1.2 யூனிட் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து இதில் இருக்குது. விட்டமின் சி பார்த்தீங்கன்னா 60 யூனிட் இதில் இருக்குது. ஸோ அதிகமான சத்துக்கள் இதில் இருக்குங்க. நெல்லியில் இருக்க குரோமிய சத்து இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் வராமல் தடுக்குதுங்க. தசைகளை வலுவாக்குது, இரத்த ஓட்டத்தை சீராக்குது, இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்புகளை சீராக வைக்க இது உதவுது, மாரடைப்பு வர்றதை தடுக்குதுங்க. சிவப்பணுக்கள் அதிகமாக உற்பத்தி செய்யுது, சிறுநீரக கழிவுகளை வெளியேற்றவும் சிறுநீர் கோளாறுகளை தடுக்கவும் செய்யுதுங்க. இக்கனியில் கால்சியம் சத்து மூட்டு வலியை சரி செய்ய உதவுதுங்க. சிறு வயது குழந்தைகள் உறுதியான எலும்பை பெறத்துக்கு இது உதவுது. பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் தடுக்குது, கல்லீரல் உருவாகும் நோய்களையும் தடுக்குது, கிருமிகளையும் அழிக்குது. இதனால் மஞ்சள் காமாலை வராமல் தடுக்குதுங்க. பெண்கள் கருப்ப கோளாறுகளையும் சரி செய்யுதுங்க. வாய்ப்புண், வயிற்றுப்புண், பல் ஈறுகள் வலுப்பெற நெல்லிக்காய் சாறை வாய்க்கு பிடிச்சி குடிச்சிங்கன்னா இந்த பிரச்சனை சரியாயிரும். தேனில் ஊற வச்ச நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஹீமோக்ளோபினோட அளவு அதிகமாகுதுங்க. இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிடும்போது அதிகமான ஹீமோக்ளோபின் உங்களுக்கு உருவாகுது, ரத்த சோகை வராது, கண் பார்வை கூர்மையாகுதுங்க. இதனால் முதுமையை தடுத்து இளமையை கொடுக்கும். இவ்வளோ நன்மைகள் நிறைஞ்ச இந்த நெல்லிக்காயை இனிமேல் நம்மளும் டெய்லியும் சாப்பிடுவோமா? வாங்க அதில் என்னென்ன செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் சட்னி செஞ்சு சாப்பிடலாம், துவையல் மாதிரி. அப்புறம் ஊறுகாய் செஞ்சும் நீங்கள் சாப்பிடலாம், சாப்பாடும் தாளித்து சாப்பிடலாம், பொரியல் மாதிரி சமைச்சும் இதில் சாப்பிடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இதில் கேண்டியும் செஞ்சு சாப்பிடலாம், ஜாம் அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் அடுத்த வீடியோவில் கேண்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியும் நெல்லிக்காய் சாப்பிடுங்க, இதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. பாருங்கள் கேண்டி இப்படி தான் இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.